ഹായ് ഗൈസ്, വെൽക്കം ആൻഡ് വെൽക്കം ടു ഉമാസുന്ദർ ക്രിയേഷൻസ്. മോർണിംഗ് എഴുന്നേറ്റ് എപ്പോഴും പോലെ വാം വാട്ടർ தான். இன்னைக்கு தண்ணி கொஞ்சம் சூடா எடுத்துக்கேன் அவ்வளவுதான். நேத்துக்கு நாங்கள் கிளினிக் போயிட்டு வந்தோம். பட் இன்னும் ஒரு 5 டேஸ்க்கு என்னை வந்து டேப்லெட் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அந்த 5 டேஸில் எனக்கு இன்னும் தலை சுற்றுறது நிற்கலை அப்படின்னா சில டெஸ்ட்லாம் எழுதி தருவேன், நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், வேறு மெடிசன் நான் மாற்றி தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போவே என்னுடைய வெயிட் பார்த்திங்கன்னா ஏற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா என்ன எடுத்தேன் அப்படின்றத மட்டும் பார்த்துடலாம். காலைல 9 மணி இருக்கும், 2 தோசை, அரிசி மாவு தோசை தான், அதனோட புளிச்சக்கீரை துவையல் வச்சு தான் இன்றைக்கி தொட்டு சாப்பிட்டேன். டாக்டர்கிட்ட என்னோடய டயட் பற்றின டீட்டெயில் எல்லாம் சொன்னேன். அவர்கிட்ட கேட்டுட்டு தான் ஆல்ரெடி இந்த டயட் ஸ்டார்ட் பண்ணேன். அவங்க டக்குன்னு 3 மீல் எடுங்க, நான் சொல்கிற மாதிரி டைம் எடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சில சஜஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கிறாரு. இப்போது டேப்லெட் எடுக்கிறதுனால காலையில் சாயங்காலம் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. டாக்டர் வந்து நைட் வந்து 7:30 என்னை சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டு இயர்லியாக தூங்க சொல்லியிருக்காங்க, ஒரு 8:30-9:00. ஸோ நமக்கு இந்த ஒரு விஷயம் போதும், நம்ம டயட் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த டயட்டை அவர்கிட்டே கேட்டு எத்தனை மணிக்கு மார்னிங் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் எப்போ சாப்பிட்றது, நைட் எப்போ சாப்பிட்றது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் நம்ம 2 மீல்ஸ் தான் எடுத்தோம் ஒரு நாளைக்கு. அந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறவங்க தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க, சீக்கிரமாக உங்கள் உடல் எடை வெயிட் லாஸ் சீக்கிரமாக ஆகும். திடீர்னு அதுலேருந்து இப்போ நான் 3 மீல் எடுக்க போகிறேன் ஒரு நாளைக்கு, இதுக்கு வந்தீங்கன்னா உங்கள் வெயிட் வந்து ஒன்றும் ஏறும் இல்லைன்னா அப்படியே நிற்க ஆரம்பிச்சிரும், வெயிட் வந்து இறங்கவே இறங்காது, மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சிரும். அதனால் 2 மீல்ஸ் எடுக்கிறவங்க கண்டினியூவாக நீங்கள் அதை மட்டும் எடுத்துக்கிட்டே இருங்க. என்னோடய ஹெல்த் நல்லானதுக்கப்புறமா நான் 2 மீல்ஸ் எடுக்கிறேன், அது வரலும் 3 மீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், 3 மீல்ஸ் 2-3 பேர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கும் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நாளையிலேருந்து ஒரு நாளைக்கு 3 மீல் எப்படி எடுக்கிறது, ஆனால் நோ காஃபி நோ டீ. நாளையிலேருந்து நம்ம டயட் வீடியோவில் வளவலன்னு எதுவும் பேசாமல் மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட் எந்த டைமிங் நான் ஃபுட் எடுத்துக்கிறேன், என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிறேன் அப்படின்றத மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா ஒரு 12:30 போல் தான் இன்றைக்கி லன்ச் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி ஒரு பக்கம் ரைஸ் வச்சுட்டு இந்த பக்கம் வந்து கூட்டு தான் இன்றைக்கி வந்து குக்கரில் வைக்காமல் அப்படியே கடாயிலே வைக்கிறேன். தாளிச்சிட்டு கடுகு கருவேப்பிலை சீரகம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு போட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் ஒரு 4-5 பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இன்றைக்கி வந்து சுரக்காய் கூட்டு தான், தோலை சீவிட்டு உள்ளே இருக்கிற சீடு பார்த்திங்கன்னா எல்லாம் சின்ன சின்னதாக இருந்தது, அது வந்து நான் அப்படியே போட்டுருவேன். கட் பண்ணி அப்படியே நம்ம பாசிப்பருப்பு கொதிக்குது இல்லைங்களா தண்ணியோட, அதில் அப்படியே கட் பண்ணி போட்டுருவேன். அது நல்லா வெந்ததுக்கப்புறமா தேங்காய் சீரகம் அரைச்சி ஊற்றினோம்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிள் பட் ஹெல்த்தியான சாப்பாடு. இப்போ நல்லா கொதிக்குதுங்களா, இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காவெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணால் இன்னும் குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் எங்கள் மாமனார் இருக்குது, எப்போவுமே காய் பெருசு பெருசாக இருக்கணும், அதில் தான் சத்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலே நான் பெருசாக கொஞ்சம் கட் பண்ணுறது, உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் பாசி பருப்பில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், காரத்துக்கு நான் எதுவுமே போட்டு தாளிக்கலை. இது லைட்டாக கேலரி, அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா அது பாட்டில் பேகும், அடுப்பை லோ பண்ணி வச்சுருங்க. இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், ஒரே ஒரு வரமிளகா சின்னதாக கட் பண்ணி கடுகு போட்டுக்கோங்க. இன்றைக்கி ரசம் தான் வச்சுருக்கேன், கூட்டு ரசம் இன்றைக்கி அவ்வளோதான். பொரியல் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் டேஸ்டியாக எங்கள் வீட்டுக்கார் கேட்ட மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா பொரிஞ்சோடனே ரசம் வந்து ஆல்ரெடி கூட்டி வச்சுருந்தேன், இதில் அப்படியே கொட்டி அது நல்லா நொர வரும் பாருங்கள், அப்போ லைட்டாக 2 கொதிக்கும். நான் எப்பவுமே ஒரு கொஞ்சம் நல்லா கொதி வரும்போது அப்படியே இறக்குறது. இது நம்ம ஊற்றிட்டு இதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. 5 நிமிஷம் தான் ரசம் ரெடி ஆகிடுச்சு, அதை அப்படியே எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். இப்போ ஒரு வானல் கடாயில் கொஞ்சம் சுடுதண்ணி, நான் ஆல்ரெடி நான் கெட்டில் கொஞ்சம் வார்மாக வச்சுருந்தேன், கொஞ்சமாக ஒரு 2 செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கல் உப்பு. நீ காலிஃப்ளவர் தான் செய்ய போகிறேன் தொட்டுக்க, அதுக்கு வந்து காலிஃப்ளவர் நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே தண்ணி கொதிக்க நம்ம கட் பண்ண கரெக்டாக இருக்கும்.
நம்ம காலிஃப்ளவர் கட் பண்ணும்போது இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிங்கன்னா பூ வந்து அதிகமாக உதிராது. ரெண்டாவது, வேக வச்சு எடுக்கும்போது ரொம்ப வெந்து போகாமல் மீடியமாக இருக்கும். இப்போ நம்ம பெரிய பூவை நம்ம ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும். இப்போ காலிஃப்ளவர்லாம் கட் பண்ணிட்டேன். கரெக்டாக தண்ணி இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த டைமில் நம்ம காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். அப்படியே கொட்டினீங்கன்னா பூவெலாம் உதிரும். இந்த மாதிரி கையில் ஒன்று ஒன்றா ஒரு அஞ்சாறு அப்படி எடுத்து போடுங்க. அப்போ தான் வந்து உதிராமல் இருக்கும் பூவு. இப்போ எல்லா காலிஃப்ளவரையும் போட்டுட்டு அடுப்பு ஆன்லேயே இருக்கட்டும் ஒரு 3 நிமிஷம் கரெக்டாக. அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் எடுத்து வச்சுட்டேன், கூட்டுக்கு போடணும் இல்லைங்களா. அதுக்காக இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம சின்ன சின்ன துண்டாக கட் பண்ண தேங்காவெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் நமக்கு தேவையான அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே இந்த சட்னி அரைக்கும்போது இல்லை எந்த குழம்பு வைக்கிறதா இருந்தாலும், தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கிற குழம்புல இருந்தாலும் சரி, அது குருமா வந்தாலும் என்ன மீறி மறந்து போய் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருவேன். அப்புறம் அதில் 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு. இதை நல்லா 1:2 நல்லா மிக்சியில் திருவி எடுத்துக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு ஓரளவுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்படி அமுக்கணுன்னே காய் அமுகுது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். நான் எடுத்த தேங்காய் இதுக்கு முழுசாக கரெக்டாக இருக்கும், அதனால தான் அப்படியே போடுறேன். இதை போட்டுவிட்டு நான் அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிவிடுவேன். அப்படியே மிக்சர் ஜாரில் இருக்கிற கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இதில் நான் ஊற்றிடுறது. அப்படியே 2 கிளறு கிளறிட்டு இறக்கி வச்சிட வேண்டியதான். வேணும்னா கொத்தமல்லி இலை லைட்டாக தூவிக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த ஸ்மெல்லும் சரி டேஸ்ட்டும் சரி. அவ்வளோதான், இப்போ கூட்டு ரெடி. இப்போ அதே வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். காலிஃப்ளவரை ரெடி ஆகிடுச்சு. அதை நான் ஃபில்டரில் அப்படியே வடிகட்டி வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த காலிஃப்ளவரை ஒரு 5-6 போட்டு அப்படியே ரொம்ப டீப் ஃப்ரை வேணாம், ஓரளவுக்கு லைட்டாக ப்ரௌன் வரும்போது எடுத்துருங்க. நான் அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா அப்போவே எனக்கு டைம் வந்து 1 ஆகிடுச்சு. மற்ற சமையல்லாம் முடிச்சிட்டேன், இது மட்டும்தான் செய்யணும். அதனால் ஆனில் வச்சு பக்கத்துலேயே உட்காந்து காலிஃப்ளவருக்கு எனக்கு வெங்காயம் தேவை. அதனால் இந்த மாதிரி பெரிய வெங்காயம்னா எடுத்துருக்கிறேன். இதை இந்த பெரிய வெங்காயத்தை நீளமாக அந்த மாதிரி கட் பண்ணி நடுவில் ஒரு கோடு போட்டு கொஞ்சம் புளிக்குழம்புக்கு வெட்டுவோம் பாருங்கள், காரக்குழம்புக்கு அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டிட்டு இந்த மாதிரி ஆனியன் வெங்காயத்தை தனித்தனியாக ஒன்று ஒன்றா இந்த மாதிரி எடுத்துக்கணும், பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி தான் பிரித்து எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது இந்த அளவுக்கு போதும், தோலை சீவிட்டு அதை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதனோட நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன், 2 இல்லை 4 கீரி ஜாரில் சேர்த்துருங்க. அதுக்குள்ளே இங்கே ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுருவோம் ஒரு பிளேட்டில். மிக்சர் ஜாரில் ஒரு 5 பல் இல்லை 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்துருக்கோம், பூண்டு சேர்த்துருக்கோம். இதனோட 1 ஸ்பூன் சீனி, அதாவது சர்க்கரை, ஒரே 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் தண்ணி விட்டு மைய அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வானலில் 1/2 ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் சின்ன பர்னர் இருக்கும் பாருங்கள், அந்த ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் போட்டிருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், காரம் உங்களுக்கு வேணால் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதனோட சோயா சாஸ் இருக்குது இல்லைங்களா, அது 1 ஸ்பூன் மட்டும் போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி கொடுங்க. அடுப்பு வந்து ரொம்ப லோ பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு மாதிரி புகைச்சல் கொடுக்கும், நமக்கு இருமல் வரும், அடியில் சீக்கிரமாக கடாசட்டியும் அடி பிடிச்சிரும். நான் ஒரு பவுலில் சக்தி பஜ்ஜி மாவு தான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக இதனோட அரிசி மாவு, நம்ம இட்லி மாவு இருக்கு இல்லைங்களா, அது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் இந்த வீடியோவில் காமிக்கலை, பட் நானும் இதில் வந்து கொஞ்சம் சேர்த்துருந்தேன். தண்ணி ஊற்றி இதை முதல்ல கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு அதுக்கப்புறமா இட்லி மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வதக்கினா போதும். அப்படியே ப்ரௌன் கலரில் வரணும், கோல்டன் கலரில் வரணும்லாம் கிடையாது. 10 நிமிஷம் சிம்மில் வச்சு மெதுவாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை இதனோட சேர்த்து நல்லா கிளறி விட்டு இதையும் சிம்மிலே வச்சுருங்க. அது வாட் கொதிக்கட்டும், 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க.
நம்ம வானலில் ஏற்கனவே காலிஃப்ளவர் வறுத்துருந்தோம். அதே எண்ணெயில் நம்ம பஜ்ஜி மாவில் நம்ம காலிஃப்ளவரை டிப் பண்ணி முக்கி எடுத்து பஜ்ஜி மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நமக்கு தெரியுங்க, பஜ்ஜி போடும்போது அடுப்பை ஆன்லே வச்சுக்கலாம், இல்லைனா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் எண்ணெய் பிடிக்காது. சிம்லேயே வச்சு போட்டோம்னா எண்ணெய் நிறையா பிடிக்கும். பொரிச்சதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரையுமே பஜ்ஜி மாவில் முக்கி இந்த மாதிரி பஜ்ஜி மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பொரிச்சு எடுத்த காலிஃப்ளவரை நம்ம இந்த கிரேவியில் அப்படியே சேர்த்துடணும். இப்போ கரண்டியை அடியிலேருந்து பெரட்டி மேலே மேலே அப்படி தூவி விடுங்க, இல்லைன்னா வந்து பஜ்ஜி அப்படியே உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ அவ்வளோ கிரேவியும் அந்த பஜ்ஜி ஃபுல்லாக உறிஞ்சிருச்சு இல்லைங்களா, இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதையவே நம்ம வந்து கொஞ்சம் தேங்காவோட முந்திரி வச்சு அரைச்சி கொஞ்சம் ஊற்றினோம்னா சப்பாத்தி அந்த மாதிரி கிரேவியாகவும் நல்லா சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாம்பார் சாதம் இல்லை ரச சாதம் இந்த மாதிரி கூட்டுக்கு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காலிஃப்ளவர் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும் போது பொடியெலாம் சேர்த்தோம் இல்லைங்களா, அதில் சென்னா மசாலா சேர்த்தால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கிட்ட இல்லைன்னா அதுவும் ஒரு ஸ்பூன் சேர்த்துருப்பேன், அது பயங்கர டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுன்னா சூப்பரான காலிஃப்ளவர் மஞ்சூரியன், அதாவது வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி செய்கிறது அப்படின்றது தான். இதுக்காக கொடமிளகா வாங்கி மஞ்சூரியன் பவுடர்லாம் வாங்கி செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சூப்பரான சிம்பிளான காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடிங்க. நான் கூட்டு ரசம் வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி ட்ரையாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொழக்கொழப்பு வேணும் அப்படின்னா சோளை மாவு கொஞ்சம் கரைச்சி ஊற்றுனீங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றுங்க, இல்லைனா 1 1/4 கிளாஸ் ஊற்றுனீங்கன்னா நல்லா கொழக்கொழப்பாக இருக்கும். சப்பாத்திக்கு அந்த மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். கரெக்டாக முடிக்கவும் எங்கள் வீட்டுக்கார வரவும் கரெக்டாக இருந்தது. வாங்க இதை லேசாக டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. பார்க்குறதுக்கே செம சூப்பராக இருக்குது பாருங்கள். எம்மியாக இருந்ததுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டேஸ்ட்டு. எங்கள் வீட்டுக்காருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே நாங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. எப்போதும் போல் ஒயிட் ரைஸ் தாங்க இன்றைக்கி ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். இன்றைக்கி சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட நம்ம ரெடி பண்ண சுரக்காய் கூட்டு, சுரக்காய் பாசிப்பருப்பு கூட்டு, அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச ட்ரையான காலிஃப்ளவர் மஞ்சூரியன், இந்த ரெண்டு காம்பினேஷனுமே செமையாக இருந்தது. உண்மையிலே நம்ம செஞ்சு நம்ம சாப்பிட்டு பார்த்தா தான் அந்த டேஸ்ட்டு தெரியும். சொல்லும்போது அவங்க செஞ்சுருக்காங்க வீடியோக்காக சொல்கிறாங்கன்ற மாதிரி இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னடா இது டயட்டில் இருக்கேன்னு சொல்கிறாங்க, உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க, ஆயில் எப்படி பொறிச்சு சாப்பிட்றாங்களேன்னு நினைக்க வேண்டாம். எங்கள் வீட்டுக்காருக்காக அவங்க காலையிலே கேட்டு வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க, அதனால் அவங்களுக்காக இன்றைக்கி ஒரு நாள், அதனால் தப்பு இல்லை. நைட் டின்னருக்கு பூண்டு சட்னி தான் அரைக்கிறேன். அதுக்கு நம்ம 1 கையளவு பூண்டு, ஒரே 1 காஞ்ச மிளகாய், நான் இன்னொன்று 1/2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். அதனோட நம்ம 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நம்மளுடைய கை உள்ளங்கைக்கு 1/2 வாசி கூட சேர்த்துக்கோங்க. இது வந்து 3 தக்காளி எடுத்திருக்கேன், பெரிய தக்காளி. இதையும் அதனோட சேர்த்து கொஞ்சம் 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு லோலே இருக்கட்டுங்க, ஹையில் வைக்காதீங்க. இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதனோட பெருங்காயத்தூள் கொஞ்சம் போல், அதுக்கப்புறம் தேங்காய் வந்து நம்மளுடைய இஷ்டந்தான். நான் சும்மா 2 சில்லு தான் சேர்த்துருக்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். பட் தேங்காய் அதிகமாக இருந்தாலும் சீக்கிரமாக கெட்டு போயிடும், அதனால் அவ்வளோவா சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதனோட 1 கையளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது 10 நிமிஷம் அடுப்பை லோ பண்ணி வச்சு 10 நிமிஷம் இந்த மாதிரி தக்காளி ஃபுல்லாக வதங்கணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினா கூட போதும். இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி அரைச்சிட்டேன், சூப்பரான பூண்டு சட்னி ரெடி. நைட் வந்து 1 தோசை பூண்டு சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்டேங்க. இன்றைக்கான வீடியோ பார்த்துருப்பீங்க. நாளையிலேருந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் நம்ம 3 மீல் எடுக்க போகிறோம். எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்த டயட்டுங்க, மறந்துடாமல் பாருங்கள். இந்த டயட்லேயும் 3 வேளை சாப்பிட போகிறோம். நம்ம எல்லாருக்கும் என்ன சமைக்கிறோமோ அதையே சாப்பிட்டு எப்படி ஹெல்த்தியாக குறைக்கிறது அப்படின்றது தான் இந்த டயட். நாளைக்கு மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.